இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். முதல் முதல்ல நான் ராமகோபாலன் ஜியை சந்தித்தது மாவண்ணா முனிசம் என்னன்னு 1991 ரயில்வே ஸ்டேஷனில் ராமகோபாலன்ஜி வர்றான்னு முனிசாமன் சொன்னார். அப்போ நேரத்தில் நான் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் போயிருக்கும்போது நிறையா பைகளை தூக்கிட்டு வந்து மொத மொதல் அப்போ தான் ஜியை உள்ளே வந்து முனிசாமனுங்க ஆசீர்வாதம் வாங்கினார். நானும் ஒரு பாதம் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன். அண்ணா எந்த ஊருண்டார் என்னையே. அப்போ நான் ஜி எங்கள் சித்தப்பா மகன் ஜி இப்போ தான் ஜி ராமேஸ்வரத்தினுடைய பொறுப்பாளராக போட்டிருக்கேன் ஜி சாக்காக வர்றாப்புல ஜி அப்படின்னாரு. அப்படியே ரொம்ப சந்தோஷம்ட்டு கட்டி தழுவி அதோடு தான் நேராக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 4-5 பை வெயிட்டான பை கொண்டு வந்தார். அந்த பையில் நான் அவர்கிட்ட யதார்த்தமாக அப்போயே நான் சின்ன குழந்தை யதார்த்தமாக ஜி இது என்ன ஜி பையில் இவ்வளோ கண்ண மாதிரி இருக்குது இரும்பு குண்டு மாதிரி இருக்கு நீங்கள் நான் உன்னை வச்சே ஓப்பன் பண்ணுறாங்க நான் ரூமில் போய் காமிக்கேன் பாருப்பா அப்படின்றாரு பாருங்க அண்ணா அப்படின்றாரு. அப்போ உடனே ரூமில் போய் ஒரு நாள் ரூம்பு மேமாடிக்கு போத்தார் பாங்கூர் தர்மசாலா பாங்கூர் தங்கம்னா ராமேஸ்வரத்தினுடைய தெற்கு வாசலில் இருக்குது அந்த தர்மசாலாவில் போய் உள்ளே உட்காந்து நான் அவனை கூப்பிடுங்கண்டாரு. முனிசாமன் நான் வெளியே வந்துட்டேன் வச்சுட்டு இப்போ வெளியே இருக்கும்போது கூட உள்ளே கூப்பிட விட்டு உள்ளே உட்கார வச்சு பக்கத்தில் உட்கார சொல்லி அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பூஜையாக இதை எடுத்து எடுத்து இது விரிந்தார் விரித்தேன். ஒரு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் ஒன்றுன்னா விரித்து அவர் அடுக்கி வச்சு அதனுடைய முருகனுடைய வேலையும் வச்சு அதில் பூஜை பண்ணும்போது அப்படி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எதையும் பேசாதன்றாரு. பக்கத்தில் உட்காந்துட்டு பூஜை பண்ணேன். நான் ஒரு 10 நிமிஷம் அவர் விடாங்க நான் ஒன்றா இருக்கும்போது ஆரம்பம் எடுத்த எடுப்புலேயே முதல்ல எனக்கு ஒரு பாக்கி என்னென்னா அவர் பூஜை பண்ணுறதை என்னை காமிச்சது எனக்கு ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. அப்படி ஒரு விஷயங்களை நம்ம இது ரீதி வயசில் பார்க்கலையே பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு ரொம்ப அது முருகனுடைய வெள்ளுண்டா நமக்கு ரொம்ப எங்கள் குலதெய்வத்தில் எங்கள் கிராமங்களில் வண்டி மாடு கட்டி போவோம் வேலு முருகனும் பார்க்க ஒரு வாரம் 10 நாள் முதலத்தூர் பக்கம் கமுதியிலேருந்து ஒரு வாரம் 15 திருச்செந்தூர் போவோம். முருகன் தான் எங்களுக்கு சாமியாகவே தெரியும் ஆரம்ப கட்டத்தில். அப்புறம் ராமேஸ்வரத்தில் 80 வந்த பின்னாடி தான் ராமர் முருகன் மற்ற விஷயம்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த வேலு மேலே ஒரு ஈர்ப்பான நேரத்துலேயே அதை உனக்கு பார்க்கும்போது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. அதோடு முடிச்சுட்டு கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு போனேன் ஒன்றாவே மதியம் எல்லாருமே காலையில் டிஃபன் அங்கே முடிச்சுட்டு அங்கே தான் அவரோட ஒன்றாவே இருக்கேன். அவர் 10 பேர் 12 பேர். அப்போ கோயிலுக்கு தரிசனம் பண்ணும்போது கூட எல்லோரும் தரிசனம் போது கூட ஒவ்வொருத்தர் தோல்லையும் அப்படி சித்த மேலே தோல்லில் அணைச்சி அண்ணா வாங்கினா நீங்கள் வாங்கினா அப்படிம்பார். அன்னைக்குள்ள நேரத்துலேயே மீடியாக்காரன் கூட வந்து உள்ளே ரொம்ப பரபரப்பாக மீடியாக்காரெல்லாம் கூட்டு வருவாங்க. மீடியாக்காரெலாம் கொஞ்சம் பொறுங்க நாங்கள் சாமி தரிசனம் பண்ணி பண்ணுற வேலையை முடிச்சுட்டு அப்புறம்தான் நாங்கள் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்க முடியும் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். அப்புறம் மதியம் தங்கிட்டு அப்புறம் அடுத்து என்ன இருக்கும்போது நம்ம வில்லுண்டி தீர்த்தம் இன்றைக்கி வில்லுண்டி தீர்த்தம்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வில்லுண்டி தீர்த்தம் கோயில் பார்க்க வருவோம்டா அப்போ முனிசாமன் சொன்னார். அதுபடி சிதைந்து கிடக்கு அதை பார்க்க வரும்டார். சிதைந்து கிடக்கு வில்லுண்டி தீர்த்தம் தங்கச்சி மடத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் கூட இருக்குது. அங்கே வாங்க எத்தனை கிலோமீட்டர் கட்டாண்டு சுமா ஒரு 11 கிலோமீட்டருக்கு ராமேஸ்வரத்துக்குன்னு அந்த வில்லுண்டி தீர்த்தம் வந்தான். அந்த வில்லுண்டி தீர்த்தத்தில் ஜி கே நரசிம்மச்சாரியார்ன்ட்டு ஒரு கல்வெட்டு இருந்துச்சு. அப்போ பழமையான கோயில் அது உடஞ்சி போய் கிடந்துச்சு. இப்போ ஜி கே நரசிம்மச்சாரியார் மதுரையை சேர்ந்த சங்க சுயம் சேவக்கு ஓ அவரே அப்போ கெட்டியிருக்காரா அப்படின்னு அந்த கோயில் சிதைஞ்சு கிடந்துச்சு. இது யார் உள்ளூர்கார வாரியம் எடுத்து நடத்த மாட்டாங்களா இப்படி இதாக இருக்குது இதெல்லாம் எடுத்து புராண சின்னங்கள் இதெல்லாம் எடுத்து நம்ம முன்கொண்டு வரணுமே அப்படின்றாரு. இப்போ அவர் சொன்ன மூலிமா ஒரு 7-8 வருஷமாக தான் அந்த கோயில் எடுத்து கட்டி ஒரு 5 வருஷமாக கும்பாபிஷேகம் நடத்தி சிறப்பாக நடச்சிக்கிட்டு இருக்கு. யதார்த்தமாக இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியும் நம்ம அங்கே நடத்துகிற போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நமஸ்தே.